சுமந்திரன் எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை புலிகள் வந்து என்னை கொல்ல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண பிள்ளைகள் மீதெல்லாம் பழி சுமத்தி அவர்கள் எல்லாம் விடுதலை புலிகள் அவர்கள் என்னை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் புடிச்சு தமிழ் மக்களுக்கு எதிராக ராஜபக்சோடு கூட்டி சேர்ந்து செயல்பட்டது பெருசு இல்ல மாவைக்கு வந்து பணம் கொடுத்தா கட்சியில சேர்ந்துடலாம்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஆளுதான் சாணக்கம் சுமந்திரன் ஒரு தமிழ் இன விரோதி சுமந்திரன் சிங்களவர்களிடம் தமிழர்களை காட்டி கொடுக்கிற ஒரு இரண்டகம் அரசியல் பேசுவதற்கு எந்த ஒரு ஒரு ஆளுதான் மதிப்புக்குரிய சுமந்திரன் அதனால சுமந்திரனை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தால் எதுவுமே நடக்காது என்ன நன்மைகள் மக்களுக்கு செய்வாருன்னு நீங்க எதிர்பார்த்து இந்த பாராளுமன்ற தேர்தல நீங்க நீங்க வந்து ஆதரித்தால் இது நம்மளே அதுல போய் வந்து அனுரகுமாரி போட்டு மூட சொல்றது ஈழத்தில் வாழ்கிற என் குருதி உறவுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் கட்சி பார்த்து வாக்களிக்காதீர்கள் நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் அந்த தேர்தல் களத்தில் நிற்பவர் தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதரா என்று பாருங்கள் வணக்கம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் திரைப்பட இயக்குனர் திரு மு களஞ்சை இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி சார் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது அங்கே வந்து தமிழரசு கட்சியில் வந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே வந்து நிறைய நிறைய பேர் வெளியேறுறாங்க அவங்க தனியாக இன்னொரு கூட்டணியில் சேர்ந்து போட்டிடுறாங்க அங்கே என்னதான் சார் நடக்குது ஆக்சுவலாக உண்மையாக வந்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இலங்கை பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்க போகுது இந்தியாவை பொறுத்தளவில் நவம்பர் பதினாலு அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரோட பிறந்த நாள் அதாவது சிறுவர் குழந்தைகள் தினம் சிறுவர்களுடைய நாளில் வந்து இலங்கையில் வந்து பாராளுமன்ற தேர்தல் சில சிறுவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளால் வந்து அதை பார்க்க முடியுது தமிழ் தரப்பை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பிரதான கட்சியாக இருந்தது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி மிகவும் ஒரு பழமையான கட்சி இந்த கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வாக்கில் தந்தை செல்வா அவர்கள் உருவாக்குனாங்க இந்த கட்சியை இந்த கட்சிக்கு தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து இருந்துச்சு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சியாக தமிழரசு கட்சி இருந்தது தமிழரசு கட்சியினுடைய தலைவராக மரணித்த ஐயா சம்பந்தர் அவர்கள் இருந்தாங்க இந்த சூழல் இந்த கால சூழலில் இன்றைக்கி அந்த கட்சி சம்பந்தர் அவர்கள் மறைந்த பிறகு சுமந்திரன் அவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சுமந்திரன் என்னைக்கு இந்த கட்சிக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுன்ற முடிவு செய்யப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக சிதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழரசு கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தலைவரால் நேரடியாக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் அதாவது விடுதலை புலிகளினுடைய அரசியல் பிரதிநிதிகளாக பாராளுமன்ற களத்தில் இறக்கிவிடப்பட்டவர் செல்வராசா கஜேந்திரன் பத்மினி சிதம்பரநாதன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வென்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்க ரெண்டு பேருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு சம்பந்தர் எதனால் அந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுமந்திரனுடைய தூண்டுதலால் அதை வந்து செய்கிறாங்க சுமந்திரன் முன்வைக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து விடுதலை புலி ஆதரவாளர்கள் அவர்களை நம் முன் வைச்சோம் அப்படின்னு சொன்னால் இலங்கை அரசு நேரடியாக நம்ம வந்து பகைத்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுக்கிறார் தமிழரசு கட்சிக்கு ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணதே புலிகள் தான் ஆனால் கடைசியில் புலிகளுடைய ஆட்களை வந்து உள்ளெடுத்து போக மாட்டேன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பு புலிகளுடைய நேரடி அரசியல் பிரதிநிதிகளாக இருந்த செல்வராஜா கஜேந்திரன் அவர்களையும் பத்மினி சிதம்பரநாதன் அவர்களையும் ஏற்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க காரணம் அவங்க விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதிர்த்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக கடுமையாக வாதம் செய்கிறாரு அவரால் வெல்ல முடியலை அப்போ முதல் உடைப்பு தமிழரசு கட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இவர் வந்து வெளியேறார் யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளியேறாங்க அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைய ஆரம்பிக்குது உங்களுக்கு குழப்பமா இல்லை இல்ல தமிழரசு கட்சி அப்படிங்கிற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல கட்சிகள் இருக்குது அதில் பிரதானமான கட்சி தமிழரசு கட்சி அப்போ தமிழரசு கட்சியில் ஏற்பட்ட இந்த வாத பிரதிவாதத்தில் தோற்றுப்போன அதாவது தான் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிறதுக்காக சம்பந்தரை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து வெளியேறுறார் அதன் பிறகு இவர் வந்து சுமந்திரன் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியலில் கொண்டு வரப்படுறார் சரி சுமந்திரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமந்திரன் அஞ்சு வயசுலேருந்து சிங்களர்களோடு வளர்ந்த கொழும்பில் வளர்ந்த ஒரு ஆள் அவருக்கு விடுதலை புலிகளினுடைய போராட்டமும் தெரியாது விடுதலை புலிகளுடைய நோக்கமும் தெரியாது தமிழ் மக்கள் பட்ட துயரங்களும் தெரியாது சிங்களவர்கள் தமிழர்களுக்கு ஏற்படுத்திய கொடுமைகளும் தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே தான் சிங்களர்கள் நல்லவர்கள் சிங்களவர்கள் சார்பில் நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த தமிழ் தரப்பு அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்று வருவதை மட்டப்படுத்த வேண்டும் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டவர் தான் சட்டத்தரணி சுமந்திரன் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அந்த சுமந்திரன் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு சம்பந்தருக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னு வந்தபோது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிவஞானம் ஸ்ரீதரன் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் ஆனால் அதை வந்து ஏற்க மறுக்கிறாரு சுமந்திரன் அப்போ சுமந்திரன் வந்து அதுக்காக என்ன செய்கிறாருன்னா தனக்கு வேண்டிய ஒரு ஆளை வச்சு ஸ்ரீதரன் மேலே வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்து சிறிதரனை தலை தலைவர் பதவியிலிருந்து ஏற்க விடாமல் தடுக்கிறார் இதில் ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சுமந்திரனுடைய இந்த களியாட்டத்துக்கு சுமந்திரனுடைய இந்த தன்னிச்சையான போக்குக்கு காரணம் ஸ்ரீதரன் அவர்களினுடைய ஆளுமை திறன் இல்லாமை அப்படின்னு நான் கருதுறேன் அதுக்கப்புறமா இந்த இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவை சேனாதி ராஜா இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவை சேனாதி ராஜாவும் சொல்கிறாரு நான் தமிழரசு கட்சியை விட்டு விலகிறேன் தலைவர் பதவியிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் கலை அமுதன் வந்து எழுத்துப்பூர்வமாக அதை வந்து தெரிவிக்கிறார் மாவை சேனாதி ராஜாவும் விளைய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இப்போ இவங்க எல்லாருமே மாவை சேனாதி ராஜா சுமந்திரன் இவங்க எல்லாருமே தமிழ் இனத்துக்கு நேர்மையானவர்களா அப்படின்னா இந்த உறுதியாக வந்து இவர்கள் இல்லை என்றே சொல்ல நேரிடும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்றைக்கி தமிழரசு கட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விமர்சித்து விட்டு வெளியேறுறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளையினுடைய தலைவராக இருக்கிற தவராசா அவர்கள் சட்டதரணி தவராசா சட்டதரணி தவராசா தமிழரசு கட்சியினுடைய சட்டக்குழு தலைவராகவும் இருக்கார் தமிழரசு கட்சியினுடைய மையக்குழு உறுப்பினராகவும் அவர் இருக்கார் அவர் எழுத்து மூலமா அவர் என்ன தமிழரசு கட்சி இன்றைக்கு சுமந்திரன் என்கின்ற தனி மனிதனால் கையாளப்படுகிறது அவர் யாருகிட்டையும் எந்த கருத்தையும் கேட்காம தன்னிச்சையாக செயல்படுறாரு சரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் என்ன தன்னிச்சையாக செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தேவையான எட்டு வேட்பாளர்களை நான் புதியவர்களை தான் நிறுத்துவேன் பழைய மூத்த அரசியல் தலைவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறானா சுமந்திரன் எடுக்கிறார் அதை நீங்க மட்டும் எடுக்கக்கூடாதுங்க அதை கலந்து ஆலோசித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் எல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் தேர்தல் இருந்தால் வந்துருச்சு நான் ஒன்பதாம் தேதிக்குள்ள யார் யார் போட்டியிடுறாங்கிறத நான் முடிவு செய்து ஆக வேண்டும் ஆகவே கலந்து ஆலோசிச்சுட்டுலாம் இங்கே இருக்க முடியாது நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்னு சொல்லி தாந்தோன்றித்தனமாக சுமந்திரன் முடிவெடுக்கிறார் புரியுதுங்க உங்களுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த யாரெல்லாம் வேட்பாளராக போட்டியிடலாம் என்பதை முடிவு செய்வதற்கு ஒரு நியமன குழு அமைக்கிறாங்க தமிழரசு கட்சியில் அமைக்கிறாங்க அந்த நியமன குழுவில் யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்களோ அவங்களே இருக்காங்க ஓகே தான் வந்து யார் யார் போட்டி போடணுங்கிறது முடிவு பண்ணுற இடத்துல கேண்டிடேட்டே வந்து இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப தவறுன்னு சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள் கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்க புரியுது அப்போ தமிழரசு கட்சி இப்போ என்ன நிலையில இருக்குன்னா அதோட சின்ன வந்து வீடு அந்த வீட்டுக்கு சுமந்திரனை நெருப்பு வச்சு கொடுத்துறாரு இன்றைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை உருவாயிருக்கு இன்னமும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த தமிழ் மக்களை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தமிழரசு கட்சியை ஒரு 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 மரியாதையோடு பார்க்குற ஒரு சூழல் வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அனந்தி ஸ்ரீதரன் போன்றவர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு ஒரு ஒருத்தராக வெளியில் ஐங்கரன் அவர்கள் வெளி ஐங்கரன் வெளியில் வந்தாங்க ஐங்கரநேசன் இப்படி ஒவ்வொருத்தராக இன்னைக்கு வெளியில் வந்து இப்போ கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களும் வெளியில் வந்து சட்டத்தரணியா ஜனாதிபதி சட்டத்தரணியா இருக்கிற தவராசா அவர்களும் இன்றைக்கு வந்து வெளியில வந்துட்டாங்க இதுல தவராசா அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு அதாவது தமிழ் இளைஞர்கள் மீது பழி சுமத்தி தொடர்ச்சியா அவர்களை அரசியல் கைதிகளாக கைது செஞ்சு சிறையில் இருந்த பல நூற்றுக்கணக்கான தம்பிகளை விடுதலை புலிகள்னு குற்றம் சுமத்தி சிறைப்படுத்தப்பட்டு நீண்ட நாட்டில் சிறையில் இருந்தவர்களை வாதாடி பல பேரை வந்து வெளியில கொண்டு வந்த ஒரு சட்டத்தரணி தான் தவராசா அவர்கள் ஆனால் சுமந்திரன் எப்படியாப்பட்ட விடுதலை புலிகள் வந்து என்னை கொல்ல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சாதாரண பிள்ளைகள் மீது எல்லாம் பழி சுமத்தி எல்லாம் விடுதலை புலிகள் அவர்கள் என்னை கொல்ல திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் பிடிச்சு சிறையில் பயங்கரவாத தடச்சட்டத்தின் கீழே சிறையில் அடைத்த ஒரு ஆள் தான் இந்த சுமந்திரன் புரியுதா உங்களுக்கு அப்போ தமிழரசு கட்சி இன்றைக்கு சிதைந்து போய்விட்டது அந்த கட்சியை விட்டு எல்லாரும் வந்து வெளியேறிட்டாங்க இன்றைக்கி வந்து ஐயா தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஐயா விக்னேஸ்வரன் வெளி வெளியாயிட்டாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பல கட்சிகள் வந்து எல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இவர் தனியே ஆவர்த்தனம் நடத்துகிறாரு சுமந்திரன் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சிங்களர் தன்னுடைய இரண்டு மகள்களுக்கும் சிங்கள மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணியிருக்கார் புரியுது நான் சொல்கிறது அவர் வந்து பாதி சிங்களர் அவருக்கு தமிழ் மொழியை விட சிங்களம் தான் நல்லா பேச தெரியும் சிங்களம் தான் நல்லா எழுத தெரியும் படிக்க தெரியும் அப்படியான ஒரு ஆளுதான் இலங்கை சிங்கள புத்த பேர் பேரினவாதம் தங்களுடைய பிரதிநிதியாக தமிழர்களுடைய அரசியல் செல்வாக்கை தகர்க்க வேண்டும் என்பதற்காக இறக்கிவிடப்பட்ட விடப்பட்ட தான் இந்த சுமந்திரன் சுமந்திரனை பேணி பாதுகாத்து அந்த வேலையை சிறப்பாக செய்ய வச்ச ஒரு பெரும் துரோகி யார் அப்படின்னா ஐயா சம்பந்தர் அவர்கள் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் மக்கள் சந்திக்கணும் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது யாருக்கு ஓட்டு போடுறது ஜனநாயக தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அது கஜேந்திரகுமார் பொன்னாம்பலம் அவர்களுடைய கட்சி இந்த இரண்டு கட்சியும் தமிழ் மக்களுடைய வாக்கை கோரி தமிழ் மக்களிடையே நின்று கொண்டிருக்கிறது இதில் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை முன்வைத்து நாங்கள் வந்து எங்களுடைய இப்போ அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு அவர் நிற்கிறார் அப்போ ஒரு ஒரு சில இடங்களில் கூட்டணியாக நிற்பதும் ஒரு சில இடங்களில் தனிச்சு நிற்பதும் பல குழப்பங்களை வந்து ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணா வந்து அங்கே வந்து அவர் நிற்பார் இல்லைன்னா ஆள் நிறுத்துவார் டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் வந்து எதிர்த்து வந்து நிற்பார்கள் தமிழ் மக்களினுடைய வாக்கை ஒருமித்து ஒருங்கிணைச்சு அதை கொண்டுக்கிட்டு வந்து தமிழர்களுடைய இருப்பை பாராளுமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அற்று சுமந்திரன் வந்து செயல்படுறார் அவருக்கு என்ன ஒரு என்ன துணிச்சல் அப்படின்னா வாக்கு சதவீத அடிப்படையில் தான் ஒரு இருக்கைக்கு போய்விடலாம் ஒரு இடத்த வந்து தனக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு அவர் வந்து நம்பி அவர் வந்து செயல்படுறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியன் அடுத்து சாணக்கியன் யார் அப்படின்னு பார்த்தா சாணக்கியனுக்கும் தமிழீழ போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் அந்த காலகட்டத்திலே வெளியேறி லண்டனுக்கு போன ஒரு ஆள் லண்டனில் இருந்து நேரடியாக அவர் வந்து கொழும்புக்கு வர்றார் கொழும்பில் வந்து ராஜபக்ஷவினுடைய இலங்கை சுதந்திர கட்சியில் போய் அவர் வந்து ஜாயின் பண்ணுறார் எதிரியினுடைய ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறார் ராஜபக்ஷவினுடைய தோள்களை தோள்களில் கை போட்டு அவர் வளம் வந்த ஒரு ஆள் அவரை இந்த சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றார் அதுக்கு அவர் சொன்ன அவர் அவர் ஒரு எளிமையான வழியை சொல்கிறார் அது என்னென்னா மாவை சேனாதி ராஜா வந்து ஒரு ஒரு பொருளாதார பசி கொண்ட ஒரு ஆள் பணப்பேய் அவருக்கு காசு கொடுத்தா எதை வேணாலும் செஞ்சு தருவார் அதனால் கொஞ்சம் பணத்தை வா நான் உன்னை வந்து தமிழரசு கட்சியில் ஒன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் எதிரியோடு நின்றது பெரிய பிரச்சனை இல்லை தமிழ் மக்களுக்கு எதிராக ராஜபக்சோடு கூட்டு சேர்ந்து செயல்பட்டது பெருசு இல்லை பணம் மா மாவைக்கு வந்து பணம் கொடுத்தா கட்சியில் சேர்ந்துடலான்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஆள் தான் இந்த சாணக்கியன் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த சுமந்திரன் என்கின்ற இன துரோகி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை வந்து ஏற்படுத்துகிறாருங்கிறத நீங்க பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழ நிலப்பரப்பில் நடந்த இனப்படுகொலைக்கு இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தீர்வு அல்ல அங்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல புரியுதுங்களா உங்களுக்கு மக்களுடைய காணிகள் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் திருப்பி ஒப்படைக்கப்படலை இப்போ வரைக்கும் வந்து சிங்களமயமாதல் அப்படிங்கிற பெயர்ல சிங்களர்களை கொண்டு வந்து தமிழர்களுடைய நிலப்பரப்பில் குடியேற்றிக்கொண்டே இருக்கிறது இலங்கை அரசு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இராணுவம் இன்னும் வெளியேற்றப்படவில்லை அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் முறையாக விசாரித்து இதுவரைக்கும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை இந்த கோரிக்கையில் எதையும் முன்வைத்து சுமந்திரன் இதுவரைக்கும் வந்து பேசினதில்லை சுமந்திரன் ஒரு தமிழ் இன விரோதி சுமந்திரன் சிங்களவர்களிடம் தமிழர்களை காட்டி கொடுக்கிற ஒரு இரண்டகன் இது வந்து அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து நல்ல புரிஞ்சுக்கணும் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சரி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சரி சுமந்திரன் என்பவன் இந்த தேசிய இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு விரோதியான சிங்களவர்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கக்கூடிய பாதி தமிழன் பாதி சிங்களன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை தமிழ் சமூகம் நிறுத்தி இருக்கு அரியன் அரியணேந்திரன்கிற பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கு அந்த பொது வேட்பாளருக்கு இவர் வந்து ஆதரவு அளிக்காமல் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னிச்சையாக ஒரு முடிவை சுமந்திரன் அவர்கள் எடுக்கிறார் அது என்ன அப்படின்னா சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பது அதாவது தமிழ் சமூகம் ஒன்று கூடி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திக்கிற போது அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய தமிழரசு கட்சி நாங்கள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுது இது எவ்வளவு பெரிய தமிழ் இன துரோகம் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா சஜித் பிரேமதாசா இருபது கோடி ரூபாய் வந்து சுமந்திரனுக்கு கொடுத்தார் அந்த இருபது கோடியில் சாணக்கியனுக்கு அஞ்சு கோடி கொடுத்துட்டு சத்தியலிங்கத்துக்கு வந்து ஒரு மூணு கோடி கொடுத்துட்டு மாவைக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துட்டு பத்து கோடி ரூபாய சுமந்திரன் ஆட்டையை போட்டுக்கிட்டார் புரியுது நான் சொல்றது அப்ப பணத்துக்கு அடிமையான சுமந்திரன் எப்படி தமிழன் நலத்துக்கு எப்படி வந்து உழைக்க முடியும் யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஸ்ரீதன் அவர்கள் தன்னுடைய ஆளுமை பண்பு குறைவாக இருக்கிறதுனால தமிழரசு கட்சியை கொண்டு போய் சுமந்திரனிடம் அடமானம் வைத்து விட்டார்னு சொல்லணும் அதை ரொம்ப முக்கியமானது மாவை சேனாதி ராஜா ராஜா அவர்களினுடைய அந்த பொருளாதார பசி இருக்கு பாருங்க அது இன்றைக்கு சுமந்திரனை இவ்வளவு தூரம் பேச வைத்திருக்கிறது இவ்வளவு தூரம் வந்து இயங்க வைத்திருக்கு இவர்களெல்லாம் ஏறி அடித்திருந்தால் இது வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது அதனால இந்த தேர்தலை பொறுத்தளவில் தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் தமிழர்கள் இந்த தமிழரசு கட்சி அப்படின்னு பார்க்காம சுமந்திரன் அந்த கட்சிக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கிற ஒரு தலைவர் போல இவர் வந்து வந்து ஒரு செய்தி தொடர்பாளர் தான் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஆனால் அவர் செயல்படுறத பார்த்தீங்கன்னா தலைவர் போல வந்து அவர் செயல்படுறார் இதை ஈழ தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே போல இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரிடம் நாம் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் தேசியம் த தனி விடுதலை அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கு ஆனா அதை வச்சு வந்து இங்க வாக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு மேல வந்து இலங்கையில வந்து தனி நாடு அப்படின்றதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று இது வந்து ஒரு வியாபார நோக்காவே பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க மறைமுகமா சிங்கள தேசியம் பேசுறவங்க கூட கூட்டா இருந்துக்கிறாங்க அவங்களாம் ஒண்ணுக்குள்ள தான் இருக்காங்க மக்களை வந்து ஏமாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன் இல்லை அதை தான் நான் சொல்றேன் அதை யாரை வந்து குறி வச்சு அவர் வந்து சொல்றதா நான் கருதுறேன்னா இந்த வார்த்தையும் சொன்னார் வீடுக்கு வாக்குகளிங்கள் விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் வீடுங்கிறது வந்து தமிழரசு கட்சியினுடைய சின்னம் ஸோ அப்போ வீடு என்பது அந்த அந்த சுமந்திரனே அதுக்கு வந்து நெருப்பு வச்சு கொடுத்திட்டாவில்ல தமிழ் தேசிய அரசியல் பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் அற்ற ஒரு ஆள் தான் மதிப்புக்குரிய வந்து சுமந்திரன் அதனால் சுமந்திரனை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தால் எதுவுமே நடக்காது இன்னும் சொல்ல போனீங்கன்னா குறைஞ்ச பட்சத்தை தான் நான் சொல்கிறேன் ஒரு சர்வதேச விசாரணை வேணும் அது ஒரு இனப்படுகொலைன்னு ஒரு சர்வதேச விசாரணை வேணுங்கிற ஒரு கருத்தை கூட சொல்ல முடியாத சுமந்திரன் அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை சிங்கள பேரினவாதம் சொல்றது சஜித் பிரேமதாசா யாரு சஜித் பிரேமதாசா நல்லாட்சி என்று சொல்லப்படுது சொல்லப்பட்ட மைத்ரி பாலா சிறிசேனா அவர்களினுடைய ஆட்சியில் புத்த விகாரை அமைச்சராக இருந்த ஒரு ஆளு இந்த சஜித் பிரேமதாசா அவர் புத்த விகாரை அமைச்சராக இருந்த போதுதான் ஆயிரம் புத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் நடுவேன் அப்படின்னு சபதம் ஏற்றுட்டு வந்து தமிழர்களுடைய கோயில்களை எல்லாம் இடித்து தள்ளி அதையெல்லாம் புத்த விகாரைகளாக மாற்றின ஒரு ஆள் தான் இந்த சஜித் பிரேமதாசா இந்த சுமந்திரன் கொஞ்சம் கூட பொறுப்பற்று தமிழர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழித்த அதை அழித்து ஒழித்து புத்த மத வெறியோடு செயல்பட்ட சஜித் பிரேமதாசாவை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய மிக மோசமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும் இதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இப்ப இங்கே யாரும் இப்ப நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியவர்களும் சரி அல்லது தமிழரசு கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய சிவஞானம் சிறிதரனும் சரி நாங்க தனிநாடு வாங்கி தர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தன்னாட்சி அதிகாரம் வேணும் எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தன்னாட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க புரியுத நான் சொல்கிறது விடுதலை புலிகள் தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு இது வந்து மனிதத்துவத்துக்கு எதிரானது இதை வந்து சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போய் இதற்கான ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஓட்டி விசாரணை பண்ணிட்டு திருப்பி கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்டுடுறோம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போன ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன ஆனார்கள் என்று இலங்கை அரசு இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை அதற்கான ஒரு நீதி விசாரணை வேணும்னு அந்த மக்கள் கேட்குறாங்க இதை வந்து

சுயாட்சி உரிமை எங்களுக்கு வேணும் தன்னாட்சி உரிமை வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க அதனால் நம்ம கிளிநொச்சி பகுதி பகுதியில் உங்களிடம் பேசிய அந்த தோழர் அவர் சொன்னது வந்து தனிநாடு இனிமேல் பெற முடியாது அப்படின்னு சொன்னார்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து இது போல உலகத்தின் பல நாடுகள் இதைவிட இன்னும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நாடுகள் தெற்கு சூடானிலாம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்து நடந்த போராட்டத்தில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அது ஒரு தனி நாடாக பிரிந்திருக்கிறது அதனால அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது இல்லை இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக சுமந்திரன் போன்ற ஒரு இன துரோகி எப்படி வந்து சிங்கள கைக்கூலியாக மாறி தமிழர்களுடைய ஒற்றுமையை எப்படி சிதைக்கிறார் என்பதை இந்த தமிழ் மக்கள் ஈழத் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் கொழும்பில் வாழுகிற தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு அதே போல புதிதா வந்து ஜனாதிபதியாக திரு அனிரகுமார திசநாயக பொறுப்பேற்றிருக்காரு அதற்கு பிறகு ஒரு இந்த அதிரடி மாற்றங்கள் அது இதுன்னு நிறைய நம்ம பார்க்குறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இலங்கையில அனுரகுமார திசநாயக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடந்துட போகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நிஜமானது எந்த அளவுக்கு வந்து பொய்யானது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் வரலாறு நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சமாதானத்தின் தேவதை அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரிகா குமாரதுங்க வந்தாங்க அவங்க வந்து சமாதான புறாவாக வந்து தமிழ் தரப்பையும் சிங்கள தரப்பையும் சமாதானப்படுத்தி ஏதோ ஒரு அரசியல் தீர்வை கொடுத்துட போகிறாங்கன்னு எல்லாருமே வந்து நம்பணும் ஆனால் அவங்க செஞ்சது என்ன மிக கொடூரமான செயல்களெல்லாம் அவங்க வந்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம் எங்களுடைய ஜனாதிபதி இது நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான் இவர் ஜனாதிபதி ஆனார்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க மைத்ரிபால சிறிசேனா அவருடைய ஆட்சியை நல்லாட்சின்னு கொண்டாடினாங்க அந்த நல்லாட்சியில் நடந்தது என்ன ஒன்று நடக்கல அப்போ தமிழர்கள் தொடர்ச்சியாக ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த தடவை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளராக அவங்க நிறுத்தினாங்க பொது வேட்பாளராக நிறுத்தினதுக்கு காரணம் வந்து நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஜனாதிபதியை வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு கிடையாது தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பொது வேட்பாளரை ஐயா மதிப்புக்குரிய அரியன்ந்திரன் அவர்களை நிறுத்தினாங்க தமிழ் மக்கள் அந்த ஒற்றுமையை நிறுவினார்களா அப்படின்னு ரொம்ப கவலை அளிக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது காரணம் என்ன இன்னும் தமிழ் மக்கள் அனரகுமார திசநாயக்காவுக்கு ஓட்டு போட்டவர்களே நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு சொல்றார் அனுரகுமார திசநாயக்க பங்கேற்று இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக பயணித்த கட்சி ஜேவிபி அந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் செல்வா அவர் வந்து சொல்றார் என்ன சொல்ற தமிழர்களுக்கு தன்னாட்சி தேவையில்லை பதிமூணாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றார் உங்கள் உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இதுவே உங்களுக்கு எதை உணர்த்தது எதை உணர்த்ததுன்னா இவர்கள் தமிழர்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டார்கள் ஒற்றை ஆட்சி கீழே தமிழர்களை ஒட்டுக்கள் தான் நினைப்பார்கள் சிறுபான்மை சமூகமாக அதை சுருக்க நினைப்பார்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் அனுரகுமாரி திசநாயக நேரடியாக தமிழ் மக்களுக்கு நன்மை செய்து விடுவார் அப்படின்னு நம்ம துளியும் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ரில்வில் செல்வாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு வந்து உணர்த்துது புரியுதானு சொல்கிறது அதனால் எப்படி வந்து சந்த சந்திரிகா பண்டாரநாயக்க எப்படி வந்து எதையும் செய்யலையோ மைத்திரிபால சிறிசேனா தமிழர்களுடைய வாக்கை ஏமாற்றி பெற்றுவிட்டு எப்படி மக்களுக்கு ஒன்றும் செய்யலையோ அதே போலதான் தான் குமார திசநாயக்காவும் செய்வார் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இந்த பக்கம் அம்பாறை கிளிநொச்சி பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுரவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து கூடியிருக்கு அந்த அனுரவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனுரவை தங்களுடைய சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வந்த ஒரு ஆளாக பார்க்குற அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளருடைய அந்த கருத்தை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க தமிழ் மக்களுக்கு பதிமூணாம் திருத்த சட்டத்தில் இருக்கிற ரொம்ப குறைஞ்ச உரிமைகளை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஜேவிபி அந்த இருந்து வந்தவர் தானே அனுரகுமார திசநாயக்க இதே தேர்தல் பரப்புரைக்கு வந்தபோது அவர் வந்து என்ன பேசினார் யாழ்ப்பாணத்தில் என்ன பேசினார் உங்களுக்கு நான் பதிமூணாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறதுக்காக நான் வரல தமிழ் மக்களுக்கு ஒரு சுதந்திர நாட்டை நான் அமைத்துக் கொடுப்பேன் என்று சொல்வதற்காக நான் உங்களிடம் வரவில்லை அப்படின்னு சொல்லி நேரடியாக தமிழர்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு நான் வரல நான் உங்களிடம் வந்திருப்பது நீங்க வந்து இலங்கையின் குடிமக்களா வாழ்றதுக்கு நான் வழிவகை செய்வேன் அப்படின்னு தான் வந்து அனுரகுமாரதி திசநாயக்க வந்து சொல்லியிருக்காரு அதனால அவர் வந்து என்ன நன்மைகள் மக்களுக்கு நீங்க எதிர்பார்த்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆதரித்தால் இது நம்மளே போய் படுத்துக்கிட்டு வந்து மண்ணள்ளி போட்டு மூட சொல்றது மாதிரி ஆயிரும் அதனால சிங்களவர்கள் எப்பொழுதும் தான் இருக்காங்க நான் புரியுது இப்ப அவர்கள் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்களவர்களை பொறுத்த அளவில் ஆட்சிய அதிகாரத்துக்கு ஆட்கள் மாறலாமே ஒழிய அவர்களுடைய மைண்ட் செட்டு மாறாது தமிழ் இன விரோத சிந்தனை மாறாது அந்த புத்த மத ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் செலுத்துகிற புத்த மத போக்கு பார்த்தீங்களா அதுவும் மாறாது அனுரகுமார திசநாயக ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைத்தாலும் கூட புத்த பிக்குகள் அவ்வளவு எளிதாக தமிழர்களுக்கு எந்த நல்ல நல்லதையும் செய்ய விடமாட்டார்கள் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு இவர் வந்து ஒரு இடதுசாரி இவர் வந்து ரோகண விஜயவீராவினுடைய கொள்கைகளை ஏற்று வந்த ஒருத்தர் அதனால இவர் ஏதேனும் ஒரு தைரியமான முடிவுகளை எடுத்து தமிழ் மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு இருக்கிற நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் இந்த தேர்தலில் என்னுடைய கருத்தா ஈழ ஈழத்தில் வாழுகிற என் குருதி உறவுகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் கட்சி பார்த்து வாக்களிக்காதீர்கள் நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் அந்த தேர்தல் களத்தில் நிற்பவர் தமிழர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதரா என்று பாருங்கள் நீங்கள் நல்ல மனிதருக்கு வாக்களியுங்கள் நீங்கள் கட்சின்னு போனீங்க அப்படின்னா இவ்வளவு குளறுபடிகள் இந்த கட்சிகளுக்கு இருக்கு நீங்கள் வந்து சின்னம் அப்படின்னு போனீங்கன்னா மிக மோசமான சின்னமான வீடு சின்னமெல்லாம் அவங்க முன்னாடி வந்து நிற்கும் அதனால சின்னத்தை பார்க்காமல் நீங்கள் வந்து கட்சியை நீங்கள் வந்து பார்க்காமல் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு முன்னாடி தேர்தல் களத்தில் நிற்கிறா அவர் தம் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் இந்த சிங்கள பேரினவாதத்தோடு போரிட்டு குறைஞ்சபட்ச நீதிகளை நமக்கு வந்து பெற்றுத்தரக்கூடிய மனிதரா அவர் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து வாக்களிக்கணும் இந்த முறை நீங்கள் அளிக்கிற வாக்குகள் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய பிரதிநிதித்தை நிறுவுறதா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் தங்கச்சி இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா எங்களுக்கு விளக்கணத்துக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்